ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீ சரண் டிஃபன். வெல்கம் டு RRR ஸ்டுடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். 2021 வருஷம் வந்து ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கிருந்து. ஸோ இன்னைக்கிருந்து உங்கள் எல்லோருக்குமே வந்து ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும், நடந்தே தீரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கடந்த வருஷம் நம்ம எல்லாரும் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், நிறையா இழந்திருக்கோம். ஸோ எவ்வளோ விஷயங்கள் நடந்துருச்சு நம்ம லைஃப்பில். ஸோ இனிமேல் வரும் காலங்களில் ரொம்ப சிறப்பாகவும் அருமையாகவும் அற்புதமாகவும் அந்த கடவுளோட ஆசீர்வாதம் உங்கள் எல்லோருக்கும் வந்து சேரும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஓகே, ஆக்சுவலி ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இந்த போன வருஷம் அதாவது 2020 வந்து பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் வந்துச்சு. அதாவது பார்த்திங்கன்னா எப்போதும் ரிலீஸ் ஆகிற படங்களை விட கொஞ்சம் குறைவு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா தேட்டர்லாம் மூடிட்டதுனால ஓடிடியில் தான் வந்து நிறைய படங்கள் வெளியாக்குனாங்க. நிறைய படங்கள் வந்து இன்னும் வெளியாகாமலே இருக்குது. நம்ம மாஸ்டராக இருக்கட்டும், அந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய படம் இன்னும் வெளியாகாமே இருக்குது. ஸோ இருந்தாலும் வெளியான படங்களில் சிறந்த படம், ஓகே, ஒரு 10 படம் வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து டைட்டில் வந்து என்ன கொடுக்கலான்னா, டாப் 10 மூவிஸ். ஓகே, 10 சிறந்த திரைப்படம் 2020 அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் வந்து இன்றைக்கி ஒரு 10 படம் வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது பார்த்திங்கன்னா நிறையா படங்கள் இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளோ படங்கள் இருக்குது. பட் பார்த்ததுலேயே பிடித்தது, ரொம்ப மனசுக்கு அப்படியே கவர்ந்த ஒரு படம், இப்படிப்பட்ட படம் தான்ப்பா பார்க்கணும்னு ஆசைப்படுறதுக்கு நமக்கே தோன்ற ஒரு படங்கள். ஸோ அந்த படத்தை தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஓகே, ஒருவேளை நான் சொன்ன இந்த 10 படத்தையும் நீங்கள் இப்போ ஒருவேளை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓகேப்பா இவன் சரியான படத்தை தான் ரெக்கமெண்ட் பண்ணுறான் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா. ஸோ இன்னும் இந்த 10 படங்களில் ஏதாச்சும் ஒரு படங்களை பார்க்காத ஒருத்தர் யாராச்சும் இருந்தாங்கன்னா, இந்த 10 படத்தையும் பார்த்தவங்க, அதாவது இந்த வீடியோவை பார்த்தவங்க, அந்த வீடியோவை அப்படியே ஷேர் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். வேறு ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சரிங்களா? கீழே பாருங்கள் அப்படியே சோப்பு கலரில் சப்ஸ்கிரைப்னு எழுதி பார்த்திங்களா, அதை டெங்குன்னு தட்டிட்டு அது பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்க பாருங்கள், அதையும் தட்டி விட்ருங்க, சரிங்களா? உருவான ஒரு படம் தான் பொன் மகள் வந்தால். ஓகே, இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரதிபன் நடிச்சிருக்காரு, பாக்யராஜ் நடிச்சிருக்காங்க, அப்புறம் பாண்டியராஜன் நடிச்சிருக்காங்க. கதைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சைல்டு அபியூஸ் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டாபிக். ஜோதிகாவின் நடிப்பாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ரொம்ப அருமையான ஒரு படம், முக்கியமாக ஒரு நல்ல மெசேஜ் உள்ள ஒரு படம். பொன் மகள் வந்தால் ஒவ்வொரு ஆண்களும் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம். சொல்றதுக்கு ஒன்னே ஒன்று மட்டும் இருக்கு, வெண்பா ஜோதியோட பொண்ணே இல்லை. ஓகே, இப்போ 9வது இடத்துல இருக்கிற படம் செத்தும் 1000 பொன். என்னடா படம் இது, இந்த மாதிரி ஒரு டைட்டிலே கேள்விப்பட்டதில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா, இங்கே பாருங்கள் இந்த போஸ்டர் போட்டிருக்கேன். ஸோ அப்புறமேல் நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு நீங்கள் ட்ரெய்லர் கூட தட்டி பாருங்கள், சரிங்களா? ரொம்ப இயல்பான ஒரு நடிப்பை வந்து இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரம்மாண்டமோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப சாதாரணமாக ஒரு கிராமத்துக்குள்ளே போனால் எப்படிலாம் நம்ம உணர முடியும், ஸோ அங்கே உள்ள அந்த சுற்றுச்சூழல்லாம் எப்படி இருக்குமோ அதை வந்து ரொம்ப அற்புதமாக நமக்கு காமிச்சிருக்காங்க. அப்புறம் ஒருத்தரோட மரணத்தை கொண்டாடுறது தான் அவருக்கு நம்ம செய்கிற ஒரு மிகப்பெரிய அஞ்சலி அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்த வந்து இந்த படத்தில் நம்மளால் ரொம்ப நல்லாவே உணர முடியும். நாட்டு கோழி குஞ்சு ஒண்ணு ஊரை விட்டு போனதடி, ஊரை விட்டு போனதடி, இப்ப சிறுக்கி மாவ சீம கோழியா வந்து நிக்கிறாளே, இப்ப நிக்கிறாளே. ஓகே, இப்ப 8வது இடத்தில் காப்பே ரணசிங்கம். நம்ம விஜய் சேதுபதி மற்றும் ஐஸ்வர்யா ராஜேஷ் இவங்க இரண்டு பேரும் சேர்ந்து நடித்த படம் தான் இந்த படம். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்தில் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆக முடியாமல் கொஞ்ச நாள் கழித்து ஓடிடியில் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கதை வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் பஞ்சம் இதில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வெளிநாடுகளுக்கு சென்று வேலைக்கு போகிறவங்க அங்கே இறந்துட்டாங்கன்னா, ஸோ அதுக்கப்புறம் ஏற்படுற அந்த பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயத்த வந்து ரொம்ப ஆழமாக இந்த படத்தில் வந்து காட்டியிருக்காங்க. ஸோ ரொம்ப அருமையான படம், ஒரு சில கட்டங்களில் வந்து நமக்கு கண் கலங்கிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு டச்சிங்கான படம் தான் இந்த படம். ஸோ இந்த படமும் நல்ல படம் தான், கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு நேரம் கிடச்சுன்னா. விஜய் சேதுபதி நடிச்சிருக்காருன்னு சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன், சரிங்களா?
ஓகே, ஏழாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்ற படம் தான். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய போலீஸே வந்து மக்களுக்கு அச்சுறுத்தலாக மாறினா எப்படி இருக்குன்ற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப தைரியமாக ஒரு முயற்சின்னு சொல்லலாம் இந்த படம். நம்ம வெற்றிமாறன் அவர் தான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப ஒரு அருமையான படம், நல்ல படம். ஒரு சில கட்டங்களில் ஐயோ அப்படின்ட்டு நமக்கே ஒரு பயம் ஏற்பட்டுரும் போலீஸை பார்க்குறப்ப. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல படம் இது, கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக பாருங்கள் இந்த படத்தை. சரிங்களா? படம் இருக்கிற தைரியத்தில் தான் இந்த ஆட்டம். டீ கிளாஸ் கூட இருக்கக்கூடாது. ஓகே, அடுத்தது ஆறாவது இடத்தில் மிஸ்கின் அவரது இயக்கத்தில் வெளிவந்த சைக்கோ இந்த படம். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சைக்கோ அப்படின்ற இந்த டாப்பிக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் திரைப்படங்களில் வந்து ரொம்ப குறைவு. அதாவது ஆங்கில படங்களில் பார்த்திங்கன்னா இந்த சைக்கோ கில்லர், சைக்கோ த்ரில்லர் மூவி இந்த மாதிரிலாம் நிறையா வகை இருக்குது. ஸோ ஆங்கில படம்லாம் பார்த்து நிறையா பழக்கம் உள்ளவங்களுக்கு வந்து இந்த சைக்கோ படம் வந்து பார்க்குறப்ப பரவாயில்லையே, தமிழில் கூட நல்லா எடுத்திருக்காங்களே படம் அப்படின்னு தான் தோணும். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து கண்ணு இல்லாதவராக நடிச்சிருப்பார். ஆனால் செம்மையான நடிப்பு, வர வர அந்த மனுஷன் வந்து நல்ல நல்ல நடிப்பை வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அரசியலில் அவர் எங்கே வேணால் எப்படினாலும் போட்டோம், ஆனால் இப்போ தான் அவருக்கு வந்து நடிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப நல்ல விஷயம், கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தோட இன்னொரு பெரிய ஒரு ஒரு தூண் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இளையராஜா சாரோட இசையமைப்பு. ரொம்ப ஒரு படத்துக்கே ஒரு அப்படி தூக்கி பிடிக்குது அவரோட பாடலும் பேக்ரவுண்ட்ஸ்க்கோ எல்லாமே. உன்னை நினச்சி நினச்சி அந்த பாட்டாக இருக்கட்டும், அப்புறம் கடைசி கட்டம் வந்து அந்த ஒரு மியூசிக்லாம் வர பாருங்களா, வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த படமும் மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப நல்ல படம். இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தேடி போய் இந்த படத்தை பாருங்கள். சரிங்களா? அந்த குழந்தை யாருமே இல்லாமல் அனாதையாக நின்னதை பார்த்தேன். அந்த குழந்தையோட பிஞ்சு மனசில் பல ஆறாத ரணங்களை பார்த்தேன். ஓகே, அடுத்தது அஞ்சாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தாள். ஓகே, நம்ம டுல்கர் அவங்க நடித்த படம். ஓகே கண்மணிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரொம்ப நாள் கேப் விட்டு நல்லா தேர்ந்தெடுத்து கதைகளை தேர்ந்தெடுத்து நடித்த படம் தான் இந்த கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால். அதாவது இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா படத்தோட ஆரம்பத்துலேருந்து கடைசியில் வரைக்கும் ஒரு சின்ன போர்ஷன் கூட ட்ராக்காக இருக்காது, அவ்வளோ விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கோம் எப்பா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்போம். நடுவில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு ட்விஸ்ட்லாம் ஏற்படும் பாருங்களேன். ஸோ நீங்கள் யார்கிட்டையும், நீங்கள் ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா நீங்கள் யார்கிட்டையும் இந்த படத்தோட கதையை பற்றிலாம் எதுவும் பேசிடாதீங்க, நேராக போய் இந்த படத்தை பாருங்கள். அப்படி இந்த படத்தை ஆல்ரெடி பார்த்தவங்கக்கிட்ட கதை சொல்ல வந்தாங்கன்னீங்களே அவங்க பேச்சையே கேட்காதீங்க, அங்கேருந்து நவுந்து போயிருங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப அருமையான ஒரு படம், எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறைய நடக்கும் இந்த படத்துல. சரிங்களா? இந்த படத்தை நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க. சரிங்களா? Do you like it? I love it. அத பார்த்தேனே எனக்கு ஒரு ஞாபகம் வந்து. I thought I was by for you. It will always remind me of you. That's so sweet. Thank you so much. ஓகே, அடுத்தது நானாவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓ மை கடவுளே, இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் ஃபேண்டஸி ஜெனம். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் சேதுபதியும் நடிச்சிருப்பார் இந்த படத்தில். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணி கப்புலானா நல்லா இருப்பாங்களா நல்லா இருக்க மாட்டாங்களா, அதான் கதை. ஆக்சுவலி ரொம்ப ஒரு காமெடி ஃபன் நிறைந்த ஒரு ரொமான்டிக் டச்சிங்கான ஒரு படம் தான் இந்த படம். ஆக்ஷன். மேரேஜ்க்கு அப்புறம் இல்லவா? அப்புறம் என்ன எழவுதான் இது? லவ் வே இல்லாத லவ் மேரேஜ் சார். எப்படி அது? ஓகே, மிச்சம் இருக்கிறது மூணாவது, ரெண்டாவது, ஒன்றாவது இடம் தான் இந்த படம். அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான படங்களுக்கு தான் நான் இந்த மூன்று இடத்தை கொடுக்குறேன். அதாவது மூன்றாவது இடத்தில் பாரம் அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே இந்த படம் வந்து நேஷ்னல் அவார்டு அடிச்சிருக்கு. ஸோ அப்போ என்ன மாதிரி ஒரு படமாக இருக்கும், அதுவும் நடிப்புலாம் பார்த்திங்கன்னா பக்கா இயல்பான நடிப்புங்க, அப்படியே உங்கள் கண்ணு முன்னாடியே நடக்கிற விஷயங்கள் மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து ஒரு கேமரா வச்சுட்டு ஆக்ஷன் அப்படிலாம் சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் தெரியாது, அப்படியே கண்ணு முன்னாடி நீங்கள் பார்க்குற ஒரு காட்சிகளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப அருமையான ஒரு படம் இந்த படம் உண்மையாக சொல்லப்போனால். இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தோன்ற ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா
ஃப்யூச்சரில் நமக்கும் வயசாகும். ஸோ வயசானதுக்கப்புறம் நம்மளும் யாராச்சுக்கு பாரமாகிடுவோமோ அப்படின்ற ஒரு சின்னோண்டு ஒரு பயம், ஒரு எச்சரிக்கை உங்களுக்கே நீங்கள் விட்டுக்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். ஸோ இந்த படம் ரொம்ப 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 நல்ல படங்க. நீங்கள் வந்து உங்கள் அப்பா அம்மா கூடயோ உங்கள் தாத்தா பாட்டி கூடயோ இந்த படத்தெல்லாம் நீங்கள் உட்காந்து பார்க்கலாம் தாராளமாக, சரிங்களா? உங்களுக்கு தாத்தாவோ பாட்டியோ இருந்தால், இல்லை நீங்கள் ஒரு நாள் தாத்தாவோ பாட்டியாவோ ஆவீங்கன்னு நம்புனீங்கன்னா அவசியம் நீங்கள் பார்க்க வேண்டிய படம். இப்போ ரெண்டாவது இடத்துல இருக்கிற படம் அந்தகாரம். ஓகே, ஏன் நான் திடீர்னு இப்படி பேசுகிறேன்னா, இந்த படத்தோட ஹீரோ அர்ஜுன் தாஸ் யாருன்னா, இவர் நம்ம கார்த்தி அவங்களோட படம் இருக்குல்ல கைதி, கைதி படத்தில் நடிச்சிருப்பாங்களே வில்லனா, ஸோ அவர் தான் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் குரல் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகே, இந்த அந்தகாரம் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமானுஷ்யம் நிறைந்த த்ரில்லர் மூவி. ஓகே, எப்படியும் இந்த படத்தோட கதையை நான் கொஞ்சம் கூட நான் வெளியாக்க முடியாது, ஏன்னா அந்த மாதிரி ஒரு கதை ஸ்க்ரீன் பிளே. ஏதாச்சும் ஒரு கொஞ்சோன்னு நான் லீக் பண்ணி விட்டால் கூட கதை வந்து படம் பார்க்கும்போது அந்த கதை அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப ஒரு அருமையான ஒரு படங்க, நீங்கள் தாராளமாக உட்காந்து பார்க்கலாம். இது ஒரு பேய் படம், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படலாம் தேவையில்ல. பேய் பயம் உள்ளவங்க கூட தெரியுமா, இருட்டில் லைட் அடைச்சிட்டு கூட இந்த படத்தை பார்க்கலாம் தாராளமாக. பேயும் இருக்குது, பேய் ஆனால் வேறு வகையில் இருக்குது, ஆனால் பேயோட பயம் வந்து உங்களை ரொம்ப தாக்காது. ரொம்ப நல்ல படங்க, ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த டெக்னிக்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா படத்தை வந்து எடிட் பண்ண விதம் அந்த மாதிரி, கொஞ்சம் விட்டிங்கன்னா மிஸ் ஆயிரும், அப்புறம் இந்த படமே உங்களுக்கு புரியாது, கதையை நீங்கள் ரசிக்கவே முடியாமல் போயிடும். அதான் உண்மை, கண்டிப்பாக அந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப 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 நல்ல படம். ஓகே தம்பி, காத்து கருப்புலாம் நீ நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்லை. நான் பார்க்காத கருப்பா? ஓகே, முதலாவது இடத்தில் என்ன படம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்நேரத்துக்கு நம்ம சுதா கோங்கரா அவங்களோட இயக்கத்தில், ஜிவி பிரகாஷ் அவங்களோட இசையமைப்பில், நம்ம சூர்யா சார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வெற்றி படம் கொடுத்த படம் தான் இந்த படம், சூரரை போற்று. ஓகே, சூரரை போற்று. இந்த படத்தோட கதையோ இல்லாட்டி ஏதாச்சும் ரிவீல் பண்ணுறதுக்கோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. சூரரை போற்று படம் செம்ம ஹிட்டு படம், அது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும்ல, அந்த ஒரு விஷயம் போதும். சரியா, இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் தயவு செய்து நல்லா பாருங்கள். ரொம்ப 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 நல்ல படம், தி பெஸ்ட் பயோபிக். எவ்வளோ பயோபிக் வந்திருந்தாலும் என்னை கேட்டால் நான் பார்த்ததுலேயே தி பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும், கண்டிப்பாக பாருங்கள், சரிங்களா? அவன் பறக்க போகிறான் என்று பேச்சு சொல்கிறாள், தன்னை போல் பிறரையும் பறக்க வைக்கும் வரை அவன் வாய மாட்டான். ஓகே காய்ஸ், ஓகே, நான் சொன்ன இந்த டாப் 10 வரிசைகள், அதாவது 2020 வந்த சிறந்த படங்கள்ன்ற ஒரு வரிசை. ஓகே, இந்த வரிசை வந்து உங்களுக்கு மனசு திருப்தியாக இருந்துச்சுன்னா, திருப்தியாக இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயத்தை வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் போடலாம். அப்படி வேறு ஏதாச்சும் படம் உங்களுக்கு நினப்பு இருந்து இந்த படம் நல்ல படம் தானே அப்படிலாம் நினச்சிங்கன்னா, அந்த படம் பேரையும் நீங்கள் கீழே வந்து எழுதலாம். இந்த லைனில் உள்ள அத்தனை படமும் வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு வாட்டியும் பல முறை இந்த படத்தை இன்னும் நிறைய முறை நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு வாட்டி இந்த படத்தை பார்க்குறப்பையும் புதுசாக தெரியும், சந்தோஷமாக நம்ம சிரித்து கொண்டாடி இந்த படத்தை பார்ப்போம். அப்படி இல்லைன்னா சீரியஸான படம்னா, நீங்கள் அந்த படத்தை ரசித்து அந்த கதையை ரொம்ப ரசித்து அந்த படத்தை பார்ப்பீங்க. அந்த மாதிரி ஒரு படத்தை தான் நான் வரிசை போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நம்ம பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த விடை பெறுவது நான் உங்கள் ஸ்ரீ சரண் டேவ். பாய்.